அனைவருக்கும் வணக்கம். நமது எம் வித்யாஸ்ரம் பள்ளிக்கூடம் நடத்தும் டான் ஆஃப் ஹோப் என்ற இந்த புரோகிராம் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எம் வித்யாஸ்ரம் பள்ளி மாணவர்களையும் பெற்றோர்களையும் மற்றும் பிற பள்ளி மாணவர்களையும் அன்பர்களையும் நண்பர்களையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த புரோகிராமில் பல வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்து கூறி வருகின்றார்கள். அந்த வழியில் இன்று நான் தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு என்கவுண்டர் COVID-19. முதலில் COVID-19 என்பதன் விரிவாக்கத்தை பார்க்கலாம். கோவிட் என்பது CO ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொரோனா, VI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைரஸ், D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிசீஸ். கோவிட் என்பதன் விரிவாக்கம் இதுதான். மற்றும் 19 என்பது 2019 ஆண்டை குறிக்கிறது. COVID-19 என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் கிருமியானது உலக நாடுகளில் உள்ள அனைத்து மக்களையும் அச்சுறுத்தி வருகிறது. நாம் நமது பாரத நாட்டில் இந்த COVID-19 எவ்வாறு எதிர்கொண்டிருக்கிறோம், மேலும் அதனை இனி வரும் காலத்தில் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதனை பற்றி ஒரு சிறிய கருத்துரையாடலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நமது அன்றாட கடமைகளை தினச்சரியை ரிதுச்சரியை என்ற இரண்டு பாகங்களாக பிரித்துள்ளார்கள் முன்னோர்கள். அதாவது நாம் அன்றாடம் செய்யக்கூடிய கடமைகள் மற்றும் காலத்திற்கு ஏற்ப சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப சம்மர், விண்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் என்ற சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ப செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்று இரண்டாக முன்னோர்கள் பிரித்துள்ளார்கள். இவற்றில் தினச்சரியையில் என்னென்ன வகையான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்பதனை நாம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நான் ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது இந்த லாக்டவுன் பீரியடுக்கு ஏற்றதாக அமையும். இது புராணத்தில் கூறப்பட்டுள்ள கதைதான் என்றாலும் இதற்கு இன்றைய காலகட்டத்தில் மிகுந்த ஈடுபாடு உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது பொருத்தமான ஒரு கதையாக அமையும் என்று கருதுகிறேன். அதாவது முன்னொரு காலத்தில் தேவர்களும் பூலோக மனிதர்களும் நட்புடன் பழகி வந்தார்கள். அந்த காலத்தில் இந்திரன் ஒரு சமயம் பூலோகத்திற்கு விஜயம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு விவசாயிகள் மீது ஏதோ ஒரு காரணத்திற்காக கோபம் ஏற்பட்டது. உடனே அவன் ஒரு சாபம் ஒன்றை அளித்து விட்டான். அதாவது பூமியிலே இனி வருகின்ற 12 ஆண்டுகள் மழையே பொழியாது என்று கூறிவிட்டான். இதனை கேட்ட மக்கள் மிகவும் துன்பமடைந்தனர். இந்திரனிடம் இதற்கு ஒரு மாற்று கருத்து கூறுமாறு கேட்டனர், மன்றாடினர். அதற்கு இந்திரன், எப்பொழுது சிவபெருமான் தன்னுடைய கையில் இருக்கும் உடுக்கையை எடுத்து வாசிப்பாரோ அப்பொழுது நான் மழையை தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அவன் நேராக கைலாசத்திற்கு சென்றான். அங்கு சிவபெருமானிடம் ஒரு யாசகம் ஒன்றை செய்கிறான். சிவபெருமானே, நீங்கள் உங்களுடைய உடுக்கையை 12 ஆண்டுகள் வாசிக்காமல் இருக்க வேண்டும், இது என்னுடைய விண்ணப்பம் என்று கூறுகிறான். அதற்கு சிவபெருமான் சம்மதித்து விடுகிறார், அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிடுகிறார். பின்பு மக்கள் அனைவரும் திரண்டு கைலாயம் செல்கின்றார்கள். சிவபெருமானிடம் கோரிக்கை வைக்கின்றார்கள், எம்பெருமானே உடுக்கை எடுத்து வாசியுங்கள் என்று. அதற்கு சிவபெருமான் கூறுகிறார், நான் 12 ஆண்டுகள் இந்த உடுக்கையை வாசிக்கப் போவதில்லை அன்பர்களே என்று கூறிவிட்டார். மக்கள் அனைவரும் வருத்தத்துடன் நாடு திரும்பினார்கள். அவரவர் வீட்டிற்கு சென்று வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றார்கள். அவர்களுடைய ஏர் கலப்பை போன்ற ஆயுதங்கள், மண்வெட்டி போன்ற ஆயுதங்கள் வீட்டிலேயே இருக்கின்றன. அவற்றை உபயோகப்படுத்துவதே இல்லை.
மாடு கன்றுகளை கொட்டிலிலே கட்டி வைத்துள்ளார்கள். அவற்றிற்கும் வேலை ஒன்றும் இல்லை. இவ்வாறாக நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு விவசாயி மட்டும் தினமும் தன்னுடைய வயலுக்கு தவறாமல் செல்கிறான். விடியற்காலையிலே எப்பொழுதும் வயலுக்கு செல்வது போல செல்கிறான். வயலை உழுகிறான். அதில் உள்ள களைகளை களைகிறான், பறித்து களைகிறான். பிறகு மண்ணை நன்றாக கொத்திவிடுகிறான். இவ்வாறு தன்னுடைய வேலைகளை, அன்றாட வேலைகளை செய்துவிட்டு வீடு திரும்புகிறான். ஒரு நாளும் அவன் முடங்குவதே இல்லை. தினமும் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து வருகிறான். அப்பொழுது ஒரு திவசம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாரதர் அங்கு வருகிறார். அவர் அந்த விவசாயியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னப்பா, 12 ஆண்டுகள் இங்கு மழை பொழிவு போவதில்லையே, நீ எதற்காக வயலிலே இவ்வாறு பாடுபடுகிறாய்? அதனால் என்ன லாபம் உனக்கு என்று கேட்கிறார். அதற்கு அந்த விவசாயி கூறுகிறான், வணக்கம் நாரதரே, என்னுடைய தொழிலோ விவசாயம். இது இல்லாமல் வேறு தொழில் ஒன்றும் எனக்கு தெரியாது. 12 ஆண்டுகள் கழித்து மழை பொழியும் பொழுது விவசாயம் செய்வதற்கு நான் தினமுமே விவசாயத்தை செய்து வந்தால்தான் எனக்கு நிலைவில் இருக்கும். அவ்வாறு இல்லாமல் நான் வீட்டிலேயே 12 வருடங்கள் ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டால் எனக்கு எப்படி விவசாயம் செய்வது என்ற கலையே மறந்துவிடும். என்னுடைய தொழிலை நான் மறந்து விடுவேன். ஆகையினால் நான் என்னுடைய அன்றாட கடமையாக இந்த விவசாயத்தை தினமும் செய்து வருகிறேன். அப்பொழுதுதான் 12 ஆண்டுகள் கழித்து மழை வரும் பொழுது எனக்கு விவசாயம் மறக்காமல் இருக்கும். நான் நன்றாக உழுது விவசாயம் செய்து என்னுடைய அறுவடையை பெருக்கிக் கொள்வேன் என்று நாரதருக்கு பதில் கூறுகிறான். ஓ, அப்படியா என்று கேட்டுவிட்டு நாரதர் கைலாயம் செல்கிறார். அங்கு சென்று சிவனையும் பார்வதியையும் வணங்கி அவர்களிடம் நடந்தவற்றை கூறுகிறார். அந்த விவசாயி 12 ஆண்டுகள் விவசாயம் செய்யாமல் இருந்தால் எனக்கு விவசாயத் தொழிலே மறந்துவிடும். ஆகையினால் நான் அன்றாடம் என்னுடைய தொழிலை செய்து வருகிறேன் என்று கூறுகிறான் ஐயனே என்று நாரதர் கூறுகிறார். அதை கேட்டவுடன் சிவபெருமானுக்கு சந்தேகம் எழுகிறது. உடனே அவரும் யோசிக்கிறார், நான் 12 ஆண்டுகள் என்னுடைய உடுக்கையை வாசிக்காமல் இருந்தால் எனக்கும் இந்த உடுக்கையை வாசிப்பது மறந்து போய்விடுமோ என்று எண்ணுகிறார். உடனே தன்னுடைய உடுக்கையை எடுத்து ஆனந்தமாக வாசிக்கிறார். அப்பொழுது இந்திரனுக்கு உடுக்கையின் நாதம் கேட்கிறது. கேட்டவுடன் அவன் மழையும் பொழிந்து விடுகிறான். மழை பொழிந்தவுடன் இந்த விவசாயி பண்பட்டு வைத்திருக்கின்ற நிலத்திலே விதைகளை தூவி தன்னுடைய பயிரை வளமாக்குகிறான். அவனுடைய நிலம் நன்றாக பயிரை தருகிறது. மற்றுள்ளவர்களுடைய நிலம் தரிசலாக கிடப்பதால் அவற்றை அவர்கள் கடினப்பட்டு உழைத்து அதற்கு பின்பாக விவசாயம் செய்கின்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் இந்த லாக்டவுன், வெக்கேஷன் என்ற பெயர்களை கூறி நம்முடைய அன்றாட பணியான, நம் மாணவர்களுடைய அன்றாட பணியான கற்றலை நாம் ஒரு பொழுதும் மாற்றி வைக்கக்கூடாது, அவற்றிற்கு ஓய்வு அளிக்கக்கூடாது. என்றைக்கும் நான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். படிப்புக்கு நாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஹாலிடேஸ் ஆனாலும் சரி, இது போன்ற லாக்டவுன் என்ற அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பேண்டமிக் வந்தாலும் சரி, எந்த ஒரு காரணத்திற்காகவும் நாம் கல்வி கற்கும் பருவத்தில் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஓய்வு அளிக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இதை வலியுறுத்தவே நான் இன்று இந்த கதையை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறினேன். மாணவர்களே, புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு லீவ் என்று கொடுத்திருப்பது பள்ளிக்கு வராமல் வீட்டிலே இருக்கலாம், உண்மைதான். ஆனால்
படிக்காமல் இருக்க வேண்டும் என்ற கருத்து கிடையாது. நீங்கள் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், எழுதி கொண்டே இருக்க வேண்டும், உங்களுடைய பாடங்களை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுவே முறையாகும். இதனை நீங்கள் செவ்வனே செய்து வர வேண்டும். அதுவே என்னுடைய விண்ணப்பமாகும். இப்பொழுது நாம் இந்த COVID-19 எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி பார்க்கலாம். சில குறிப்புகள் கூறுகிறோம். முதலாவதாக, தினமும் வார்ம் வாட்டர் என்று கூறப்படுகின்ற வெதுவெதுப்பான நீரை அடிக்கடி பருகிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தொண்டை பகுதியை நனைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது சிறிதளவு வெதுவெதுப்பான நீரை நாம் பருக வேண்டும். அடுத்ததாக, யோகாசனம், பிராணாயாமம், கபால்பாட்டி என்ற எளிய மூச்சு பயிற்சிகளை நாம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை கட்டாயம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது இந்த யோகாசன பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். முறையாக அதனை நாம் செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்வதனால் நமது மூச்சுக்குழாய் நன்றாக பலம் பெறுகிறது. அதில் உள்ள கிருமிகள் அப்புறப்படுத்தப்படுகின்றன, அவை தூய்மைப்படுத்தப்படுகிறது. இது நம்முடைய பண்டைய சாஸ்திரத்திலேயே கூறப்பட்டுள்ள வழிமுறைகளாகும். இதன் மூலம் நம்முடைய மூச்சுக்குழாயை நாம் எளிமையாக சுத்தப்படுத்தி கொள்ளலாம், மேலும் அதனை வலுவூட்ட செய்து கொள்ளலாம். மேலும் நமது உணவிலே சீரகம், வெள்ளைப்பூண்டு, மஞ்சள், மிளகு, தனியா என்று சொல்லக்கூடிய கொத்தமல்லி போன்றவற்றை நாம் அன்றாடம் உணவிலே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சேர்ப்பதன் மூலம் நம்முடைய இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் நமக்குள்ளே பெருகிக்கொள்ள முடியும். அதற்கு மேலும் பல உபாயங்கள் உள்ளன. இவற்றில் உங்களுக்கு முடிந்தவற்றை நீங்கள் பிராக்டிஸ் செய்யலாம். வீட்டிலே நீங்கள் அதனை செய்து வரலாம். சவனப்பிரகாசம் என்று சொல்லக்கூடிய மருந்தினை அன்றாடம் உட்கொள்ளலாம். நெல்லிக்காயிலிருந்து பெறக்கூடிய ஒரு லேகியம். இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை நமக்கு அதிகமாக தரக்கூடியது. அல்லது நெல்லிக்காயை பச்சையாகவும் நாம் உண்டு வரலாம். இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வெகுவாக அளிக்க வல்லது. அது மாதிரி நாம் சில தேநீரை உண்டாக்கி குடிக்கலாம். அதில் துளசி, மிளகு, பட்டை என கூறக்கூடிய சினமம் என்று அழைக்கக்கூடிய பட்டை, சீரகம், சுக்கு, வெல்லம் இவற்றை சேர்த்து, மேலும் அதில் சிறிது எலுமிச்சை சாறும் கலந்து நாம் ஒரு டீ போல தயாரித்து, தேநீர் போல தயாரித்து அதனையும் நாம் குடித்து வரலாம். இதுவும் நமது இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு உபாயமாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது கோல்டன் மில்க் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கொதிக்க வைத்த பால். மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் கலந்து பாலில் கலந்து அதை நன்றாக கொதிக்க வைத்து அதில் தேவையான அளவு இனிப்பு, நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து அதனை பருகி வரலாம். இது நம்முடைய உடலுக்கு மிகவும் ஆற்றலை தர வல்லது. இந்த கொரோனா வைரஸை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த பாலுக்கு உள்ளது. இதற்கு பெயர் கோல்டன் மில்க் என்று கூறுவார்கள். இதனையும் நாம் வீட்டிலே தயாரித்து பருகி வரலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு முறை என்னவென்றால், நம்முடைய மூக்கை எவ்வாறு சுத்தம் செய்யலாம். இதற்கும் பண்டைய காலத்தில் கூறியுள்ள பல வழிமுறைகளில் ஒன்றான நேசல் புல்லிங், அதாவது நல்லெண்ணெய் 2 சொட்டு மூக்கிலே விட்டு உறிஞ்சி அதன் மூலம் நம்முடைய மூக்கை சுத்தம் செய்து வரலாம். மேலும் ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய்
அல்லது தேங்காய் எண்ணெயை வாயில் விட்டு ஒரு 5 நிமிடம் கொப்பளித்து அதனை துப்புவது. இவ்வாறு செய்வதன் மூலம் நம்முடைய வாயை தொண்டையை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள முடியும். இவை அனைத்துமே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நோய் வராமல் நம்மை காக்கும் சக்தியும் தரவல்லது. அது மாதிரியே நாம் முகத்தை நன்றாக தூய்மைப்படுத்த இன்னொரு முறையும் உள்ளது. அதாவது ஆவி பிடித்தல் என்று கூறக்கூடிய முறை. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் புதினா ஓமம் போன்றவற்றை போட்டு அந்த தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து அதில் வரக்கூடிய ஆவியை நாம் மூக்காலும் தொண்டையாலும் உட்கொண்டால் நம்முடைய மூக்கு முகம் தொண்டை எல்லாம் சுத்தமாகும். அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அவை அழிக்கப்பட்டுவிடும். இந்த ஆவி பிடித்தல் போன்ற முறையும் நாம் அன்றாடம் செய்து வந்தால் நமக்கு நன்றான தெளிவு கிடைக்கும். இந்த நோயிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். அதேபோல் சாம்பிராணி மேலும் மஞ்சள் வேப்பிலை போன்றவற்றை போட்டு அந்த புகையை நுகர்ந்து வந்தாலும் நம்முடைய மூச்சு குழாயில் ஏற்பட்டுள்ள அடைப்புகள் தொற்றுக்கள் கிருமிகள் ஆகியவை அழிக்கப்பட்டுவிடும். இவற்றையும் நாம் அன்றாடம் செய்து வரலாம், பயின்று வரலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாகவும் நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளலாம். மேலும் கிராம்பு பொடியினை தேனில் கலந்து உட்கொள்வதனால் நம்முடைய தொண்டையில் ஏற்படக்கூடிய கரகரப்பு ஆகியவை நீங்கிவிடும். அது மாதிரி சித்திரத்தை என்று சொல்லக்கூடிய வேரின் ஒரு சிறு துண்டை வாயிலே ஒதுக்கி கொண்டு நாம் இருந்தால் அதனுடைய சாறு இறங்கி நம்முடைய தொண்டையில் ஏற்படக்கூடிய ஏதாவது மாசுகள் தங்கியிருந்தால் அவை நீக்கப்படும். இது நமக்கு நல்ல ஒரு பலனை தரும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை நமக்கு தரும். இந்த நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியும். இவ்வாறாக நாம் பல வழிகளில் நம்முடைய ஆரோக்கியத்தை இந்த நோயிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள பின்பற்றி வரலாம். உணவாகவும் எடுத்துக்கொண்டு வரலாம். மேலும் பல வழிகளில் யோகாசனம் போன்ற முறைகளிலும் ஆவி பிடித்தல் போன்ற முறைகளிலும் ஆயில் புல்லிங் போன்ற செயல்பாடுகளின் மூலமாகவும் நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை நாம் பெருக்கிக் கொண்டு இந்த நோயிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். மேலும் சித்தா மற்றும் ஆயுர்வேதா பரிந்துரையில் பெறக்கூடிய நிலவேம்பு கஷாயம் கபசுர குடிநீர் போன்றவற்றை நாம் அன்றாடம் குறிப்பிட்ட அளவு காலையிலும் மாலையிலும் அதாவது 30 முதல் 60 மில்லி லிட்டர் காலையில் மாலையில் ஒரு 5 நாட்கள் பருகி வந்தால் நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பெருக்கப்படும். இந்த கொரோனா வைரஸ் நோயிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இவற்றையும் நாம் பின்பற்றி வரலாம். அதே மாதிரி ஹோமியோபதி ரெக்கமெண்ட் செய்துள்ள ஆர்சனிக்கம் ஆல்பம் என்ற மாத்திரையும் நாம் உட்கொண்டு வந்தால் அதில் குறிப்பிட்டுள்ள முறைப்படி உட்கொண்டு வந்தால் நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பெருக்கப்பட்டு நாம் இந்த கொரோனா வைரஸிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இவை அனைத்தும் கூடாது மேலும் பல வழிகளில் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் நாம் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய கடமைகளாக கருதுகிறோம். மேலும் நமக்கு சமுதாயம் உள்ளது, நாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படத்தான் செய்கிறது. அவற்றை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அப்பொழுது நாம் எவ்வாறு நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனையும் இப்பொழுது பார்க்கலாம். வீட்டிலே இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் சோப்பினால் நம்முடைய கைகளை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். வெளியிலே சென்றாலும் சானிடைசரை உபயோகித்து நாம் நம்முடைய கைகளை அடிக்கடி கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லது கை உறைகள் எனப்படும் கிளவுஸ் போட்டு கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு
முகக்கவசம் கட்டாயம் அணிந்து கொள்ள வேண்டும். மாஸ்க் என்று கூறப்படுகின்ற முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் நாம் வெளியிலே செல்ல வேண்டும். பிறகு நாம் ஒருவருக்கொருவர் சோஷியல் டிஸ்டன்சிங் என்று கூறக்கூடிய 3 அடி இடைவெளி விட்டுதான் நாம் எந்த இடத்திலே ஆனாலும் நிற்க பழகிக்கொள்ள வேண்டும். கடைகளுக்கு செல்வதனாலும் சரி, வேறு பிற இடங்களுக்கு செல்வதனாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, நாம் ஒருவருக்கொருவர் சோஷியல் டிஸ்டன்சிங் என்ற முறைப்படி இடைவெளி விட்டு இருந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் இருமும் போதும் தும்மும் போதும் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும். பிறகு மிருகங்கள் போன்றவற்றுக்கு அருகாமையில் செல்வதை நாம் தவிர்த்து விட வேண்டும். ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு போவதை நாம் கொஞ்சம் தவிர்த்து விட வேண்டும். பெரும்பாலும் வெஜிடேரியன் ஃபுட் ஆகியவற்றை உண்பதனையே நாம் விரும்ப வேண்டும். அது நமக்கு நலம் அளிப்பதாக இருக்கும். பிறகு நோயாளிகளை சந்திப்பதை நாம் தவிர்த்து விட வேண்டும். அவர்களுக்கு அருகில் செல்லாமல் நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் நமக்கு மட்டுமல்ல, நாம் பிறருக்கும் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக கருதப்படுகிறது. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் என்ற முறை மூலம் ஒருவர் தன்னை மட்டுமல்ல தனது சமுதாயத்தையுமே காப்பாற்றிக் கொள்கிறார். ஆகையினால் ஒருவருக்கு ஒரு தொற்று இருக்கு என்று தெரிந்தால் அவர் தானே முன்வந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் தன்னுடைய வீட்டிலேயே இருந்து கொண்டு பிறருடன் கலக்காமல் இருந்துவிட வேண்டும். இந்த நோயானது ஒருவர் வெளியிலே வரும்பொழுதுதான் சமூகத்தில் பரவுகிறது. அந்த சமூக பரவலை தடுப்பதற்காக அவர் தன்னை மட்டும் காத்துக்கொள்ளவில்லை, இந்த சமுதாயத்தையுமே காப்பாற்றுகிறார். இதனை உணர்ந்து அவர் தன்னுடைய வீட்டிலேயே தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு தொற்று இருக்கும் என்ற பட்சத்தில் இது அவருக்காக மட்டுமல்லாமல் நாட்டிற்காக செய்யக்கூடிய ஒரு பணியாகவும் சேவையாகவும் கருதப்படுகிறது. இதனை அவர் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நாம் உண்ணும் உணவு எப்பொழுதும் சூடாக இருக்க வேண்டும். ஆறின உணவுகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். பழைய உணவுகளை நாம் தவிர்த்து விட வேண்டும். குளிர்ந்த பானங்கள் அருந்துவதை நாம் தவிர்த்து விட வேண்டும். எப்பொழுதுமே சிறிது வார்ம் என்று சொல்லக்கூடிய சூடான உணவுகளையே நாம் உட்கொள்ள வேண்டும். மேலும் நாம் அதிகமான நீராகாரங்களை பருக வேண்டும். அது நமக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தியை ஏற்படுத்தும். எளிதிலே ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். பழங்கள் காய்கறிகளை நாம் அதிகமாக உட்கொள்ள வேண்டும். அவை நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகமாக தரக்கூடியது. நம்முடைய இடத்திலே விளையக்கூடிய காய்கறிகளை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அவற்றை நாம் நன்றாக சமையல் செய்து எந்த உணவினையுமே நாம் அடுப்பிலிட்டு சமைத்து உண்ண வேண்டும். அதுதான் இந்த காலத்தில் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. பச்சையான காய்கறிகள் நல்லவைதான், இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நாம் பச்சையாக காய்கறிகள் உண்பதை விட அவற்றை சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமது இடத்திலே கிடைக்கக்கூடிய காய்கறிகள் கனிவகைகள் ஆகியவற்றை நாம் நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும், உட்கொள்ள வேண்டும். அவை நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை நிச்சயமாக தரக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஸ்பீச். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க மேம். அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோப் யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்க, அதில் லிக்விட் சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை சோப் கட்டிகள் யூஸ் பண்ணலாமா, நம்ம துணிக்கு போடுற டிடர்ஜென்ட் சோப்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க மேம். நல்ல கேள்வி, வரவேற்கிறேன். லிக்விட் சோப் தான் யூஸ் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. எந்த விதமான சோப்பு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் டிடர்ஜென்ட் சோப்பு யூஸ் பண்ணுறது தவிர்த்து விட வேண்டும். ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சோப்பு வந்து அதிகமான பலனை தரக்கூடியது. ஓகே, அதாவது பியர் சோப் அந்த மாதிரி சில சோப்புகளில் ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
மற்றபடி மார்கோ நீம் லைஃப் பாய் எந்த சோப்பு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சந்தூர் எந்த சோப்பு வேணாலும் நம்ம போட்டு கை கழுவிக்கலாம். கை கழுவும் பொழுது அதற்குண்டான 8 முறைகள் இருக்கிறது. அந்த 8 முறைப்படி நம்ம நன்றாக கைகளை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு அதிகமான பலனை தரக்கூடியது. அந்த கை கழுவுவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4-லிருந்து ஒரு 10 முறைக்கு நம்ம வந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அடிக்கடி. அது செய்வதனால் நம்மளுடைய நம்மளை நம்ம தற்காத்து கொள்ள முடியும். இந்த கொரோனா வைரஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாமல் இருப்பதற்கு நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள அது ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும். இந்த வைரஸ் வந்து கைகள் மூலமாக அதிகமாக பரவுவதனால் நம்ம கைகளை சோப்பு போட்டு கழுவணும் என்று சொல்கிறோம். மேலும் நம்ம கைகளை கொண்டு முகத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. ஏன்னா இந்த வைரஸ் வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியில் என்டர் ஆகிறதுக்கு மெயினான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய வாய் மூலமாகவும் மூக்கு மூலமாகவும் கண்கள் மூலமாகவும் இது உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனை தவிர்ப்பதற்காகவே நம்ம இந்த சோப்பு போட்டு கைகளை கழுவிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்குது. கைகளை சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும். கைகளை கொண்டு முகத்தை தொடாமலும் நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முகத்துக்கு தேவையில்லாமல் முகத்தில் கையை வைக்கிறது அவாய்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டும். அதனால் இந்த சோப்பு போட்டு கையை கழுவி நம்ம சுத்தப்படுத்தி கொண்டே இருந்தால் நாம் இந்த வைரஸ்லேருந்து பெரும்பாலும் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஓகே மேம், தேங்க்யூ. நன்றி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சோப் போட்டு கை கழுவுறதுனால என்ன நடக்குது, எப்படி அந்த வைரஸ் அழியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க மேம். நல்ல கேள்வி. இப்போ இந்த வைரஸ் வந்து பல வகையான வைரஸ் இருந்தாலும் இந்த வைரஸ் வந்து ஸ்பைக் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸ்பைக்னா ஒரு கொக்கி போன்ற ஒரு அட்டாச்மெண்ட் இந்த வைரஸோடு இருக்கிறது. அந்த கொக்கி மூலமாக அது நம்மளுடைய ஹியூமன் பாடியில் ஏறுகிறது. இது வந்து ஒரு பாரசைட்டு. அந்த கொக்கி வந்து நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு பாகத்தில் தன்னை அட்டாச் பண்ண வச்சுக்க முடிகிறது. அந்த சோப்பு போடுவதன் மூலம் அந்த கொக்கி அழிக்கப்படுகிறது. அதனால் பிடி கிடைக்காமல் இந்த வைரஸ் நம்மளுடைய உடலுக்குள் ஏறாது. நம்மளுடைய உடலுக்குள் எந்த பாகத்துக்கும் அது செல்ல முடியாது. ஆகையினால்தான் இந்த சோப்பு போட்டு கழுவுவதை மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக இந்த COVID-19 நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக எல்லோரும் சொல்லி வருகிறார்கள். இந்த கொக்கி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இந்த நாயுருவி போன்ற சில செடிகளில் ஒரு சின்ன கொக்கி போல் இருக்கும். அது வந்து அனிமலுடைய உடம்புல மாட்டிக்கும். நம்ம கூட போனோம்னா நம்ம மேலே அது மாட்டிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அதை வந்து அந்த கொக்கி போன்ற ஒரு அமைப்பை அழிப்பதற்காகத்தான் இந்த சோப்பு போட்டு கழுவுதல் என்ற நிகழ்ச்சியை நாம் செய்து வருகிறோம். ஆகையினால் மாணவர்களே, இந்த சோப்பு எதற்காக போட்டு நம்ம கழுவுறதுனால் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதனை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இந்த மாதிரி அதற்குண்டான பிடிப்பு கிடைக்காததனால் அந்த வைரஸ் நம்மளுடைய உடம்பில் உள்ளே செல்ல முடியாது. அது அதன் மூலமாக நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும். இதுவும் ஒரு சிறந்த முறை நம்மளை இந்த கொரோனா வைரஸிலிருந்து இந்த காலத்தில் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்காக. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ எவ்வளவோ மெடிசின்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் இப்போ வந்து லாஸ்ட் நவம்பர்லேருந்து 2019 நவம்பர்லேருந்து இருக்குது. இவ்வளோ மாதமாக அதுக்கு மெடிசின் கண்டுபிடிக்காததுக்கான ரீசன் என்ன மேம், அது கொஞ்சம் சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பல வகையான காரணிகள் இருக்கின்றன. இருந்தாலும் இப்பொழுதும் முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எல்லா துறை வல்லுநர்களும் அந்த கொரோனா வைரஸை அதற்கான எதிர்ப்பு ஒரு வேக்சின் கண்டுபிடிப்பதற்காக தங்களுடைய முயற்சியை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு அடிப்படையான ஒரு சிறிய விஷயம் என்னவென்றால், இந்த கொரோனா வைரஸ் ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் அவர் குணமடைந்து வந்த பிறகும் அவருக்கு இந்த கொரோனா வைரஸ் இரண்டாவது முறையாக அட்டாக் ஆகுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வருகிறது. இதுதான் நமக்கு ஒரு நெருடலான விஷயம். நம்முடைய உடலிலே இம்யூனிட்டி பவர் அதிகரித்த பொழுதும் பின்னாலேயும் அது நம்மளுக்கு அந்த வைரஸின் மூலம் நமக்கு ஒரு டேஞ்சர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதால் இதற்கு வேக்சின் கண்டுபிடிப்பதற்கு சிறிது கால தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன.
நம்முடைய பாடி எப்பொழுது ஒரு முறை இம்யூன் ஆனதோ அதற்கப்புறமாக அந்த வைரஸ் வரும்பொழுது நம்மளுடைய உடம்பிலே அதனை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் நியதி. ஆனால் இந்த கொரோனா வைரஸை பொறுத்த மட்டும் அது கொஞ்சம் தாமதமாகவே நமக்கு பலனளிப்பதாக உள்ளது. இது இரண்டாவது முறையாகவும் ஒரு மனிதனை வந்து அட்டாக் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பரவலான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் இதற்கு வேக்சின் கண்டுபிடிப்பதில் சிறிது கால தாமதங்கள் நம்மை இன்னமும் மேம்படுத்தி கொண்டு அந்த சயின்டிஃபிக் ஃபீல்டை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி இதற்குண்டான வேக்சினை நம்ம கண்டுபிடிச்சு இதிலிருந்து வெற்றி அடைய வேண்டும். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். இன்னொரு ஒரு குழந்தை கேட்டிருக்காங்க மேம், இந்த வைரஸ் வந்து எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி, பலருக்கும் தெரிந்த விடைதான். இந்த கருத்தாய்வு படி இந்த கொரோனா வைரஸ் சைனாவில் உள்ள யுஹான் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு பகுதியில் உள்ள ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெண்மணி காய்கறி வாங்க சென்ற ஒரு பெண்மணி அவர்கள் வாங்கின பொருட்கள் மூலமாக இந்த நோய் தொற்று பரவியிருக்கலாம் என்ற ஒரு கருத்து கணிப்பு பரவலாக பரவப்பட்டுள்ளது. அது சைனாவிலிருந்து வந்திருக்க சான்சஸ் இருக்கிறதாக சொல்கிறார்கள். யுஹான் நாட்டிலிருந்து பரவியதாக ஒரு கருத்தாய்வு கிடைக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஓகே மேம், தேங்க் யூ மேம். நன்றி. தேங்க் யூ மேம். பிராணாயாமம் பற்றிலாம் சொன்னீங்க, பிராணாயாமம், கபால் பாட்டி போன்ற பயிற்சிகள்லாம் நமக்கு எவ்வாறு நன்மை அளிக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மேம். நல்ல கேள்வி. நமது பாரம்பரியத்திலே கூறப்பட்டுள்ள மூச்சு பயிற்சிகள் இவையெல்லாம், பிராணாயாமம், கபால் பாட்டி போன்றவை நம்முடைய மூச்சு குழாயை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கான உள்ள பயிற்சிகள் ஆகும். இதை நமது சித்தர்கள் எல்லாரும் இதை வழிவகுத்து தந்துள்ளார்கள். அதனை நாம் பின்பற்றி நாம் செய்து வந்தோமானால் நம்முடைய மூச்சு குழாய் நல்ல ஆரோக்கியம் பெற்று அதிலே ஆக்சிஜன் பிராணசக்தி அதிகமாக தேக்கப்பட்டு அது நம்முடைய உடல் முழுவதும் பரவ செய்து நம்முடைய இம்யூனிட்டி பவரை தன்னாலே அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிமுறையாகும். இதை நாம் பெரும்பாலும் காலை நேரத்தில் செய்வது மிக மிக சிறந்தது. இந்த மாதிரியான கொரோனா டயத்தில் ஒரு நாளைக்கு 4 முறை செய்யலாம். அதிலும் காலையில் செய்வது மிகவும் சிறந்தது. காலையில் தூங்கி எழுந்த உடனேயே நாம் முகம் கை கால்களை கழுவிவிட்டு ஒரு ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்டு நம்முடைய பிராணாயாமத்தை செய்யலாம். இந்த பிராணாயாமம் செய்வது மூலம் நாம் மூச்சை இழுத்து விடுவோம். அதாவது மேல் நுரையீரலில் மட்டும் நாம் மூச்சு விடாது, நம் அடிவயிற்று பகுதியிலிருந்து நம் மூச்சை இழுத்து விடுவதனால் நமக்கு அதிக அளவு பிராணசக்தியான ஆக்சிஜன் நமக்கு உடலுக்குள்ளே செலுத்தப்படுகிறது. அதிகாலை வேளையில் பிராணசக்தி அதிகமாக இருப்பதனால் நாம் எளிதாக பிராணசக்தியை உள்ளே இழுத்து கொள்ள முடியும். அவ்வாறு நாம் எவ்வளவு தூரம் பிராணசக்தியை நம் உடலிலே ஏற்றிக்கொள்கிறோமோ அது அன்றைய நாள் பொழுது நம்முடைய உடல் சீராக இயங்குவதற்கும் அதில் கழிவுகள் போன்ற தொற்றுகள் தங்காமல் அவற்றை நீக்குவதற்கும் வழிவகை செய்யும். இந்த பிராணசக்தி நம்முடைய உடலை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் இந்த பிராணாயாமம் மேலும் கபால் பாட்டி போன்ற பயிற்சிகளை நாம் பின்பற்றி வர வேண்டும் என்று நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. நம்ம சித்தர்கள் இதனை வழிவகுத்துள்ளார்கள். பல ஆசிரியர்கள் உள்ளார்கள். நாம் முறையாக நல்ல ஆசிரியர்களிடம் இந்த பிராணாயாம பயிற்சிகளை கற்று தேர்ந்து அதனை நாம் முறையாக தினமுமே செய்து வர வேண்டும். இதற்கு ஓய்வு கொடுக்கக்கூடாது. தினமும் தவறாமல் இந்த பிராணாயாமம் செய்து வந்தால் நம்முடைய உடம்பு சீராக இயங்கும். அதற்கு தேவையான பிராணசக்தியை இந்த பிராணாயாமம் மூலம் நாம் பெற்றுவிடலாம். அதன் மூலமாக நம்முடைய மூளைக்கு செல்லக்கூடிய பிராணசக்தி அதிகரிக்கப்பட்டு நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் திறமையாக செய்யப்படும். நம்முடைய உடலிலே உள்ள எல்லா இயக்கங்களும் நன்றாக செயல்பட்டு அதிலே எந்த ஒரு தொற்றோ ஒரு கிருமிகளோ உள்ளே வராமல் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகையினால் இந்த பிராணாயாமத்தை முறையாக கற்றுக்கொண்டு அனைவரும் பயனடைய வேண்டும்.
இது நுரையீரல் வந்து நமக்கு உடல் முழுவதுமாக பிராண சக்தியை தரவல்லது. ஆகையினால் இதை நாம் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தாக கொண்டு நம்முடைய உடலை பேணி காக்க வேண்டும். அதே போல்தான் எக்ஸசைஸ் செய்வதும். எக்ஸசைஸ் உடல் பயிற்சிங்கிறதும் கட்டாயம் நாம் செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்யும் பொழுதும் மூச்சு பயிற்சியும் இணைந்து கரெக்டாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு உடற்பயிற்சியும் செய்வதற்கும் பொழுதும் மூச்சை உள்ளே இழுப்பது, மூச்சை வெளியே விடுவது, அதற்குண்டான கால அளவுகளை நாம் பின்பற்றி முறையாக செய்து நம்முடைய உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். உடற்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் தினமுமே நாம் செய்து வந்தால் நம்மை எந்த நோயும் நம்மை அணுகாது. அதே போல் நம்முடைய மனதையும் நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிலும் கெட்ட எண்ணங்கள் வராது. இந்த மாதிரியான பயிற்சிகள் மூலம் நாம் நம்மை நன்றாக மனதையும் உடலையும் திறம்பட செயல்பட வைக்க முடியும். அப்பொழுது நமக்கு வேண்டாத எண்ணங்கள் தோன்றாது. அதுதான் உண்மை. ஆகையினால் இந்த பிராண பயிற்சி மூலம், பிராணாயாமம் மூலம் நாம் நம்மளை சிறந்த முறையில் எந்த விதமான நோய் தொற்றிலிருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். ரொம்ப நன்றி மேம், அழகா தெளிவா புரியுற மாதிரி சொன்னீங்க. இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க மேம். நல்ல கேள்வி. இம்யூனிட்டி பவர் நம்முடைய உடலிலே உள்ளது. அதனை அதிக தூண்டி விடுவதற்கான சில உணவுகள் உள்ளன. அவை பெரும்பாலும் வைட்டமின் சி உணவுகளாக கூறுகிறார்கள். வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் நாம் அடிக்கடி எடுத்துக்கொண்டால், நம்முடைய உணவிலே எடுத்துக்கொண்டோமானால் அது நமக்கு இம்யூனிட்டி பவரை அதிகரிக்க செய்யும். பொதுவாக வைட்டமின் சி அதிகமாக உள்ளது நெல்லிக்காய் போன்ற சிட்ரிக் ஆசிட் உள்ள பொருட்கள், லெமன் போன்றவற்றில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது காணப்படுகிறது. அவற்றை நாம் முறையாக தினமும் உட்கொண்டு வந்தால் நமக்கு வைட்டமின் சி கண்டென்ட் அதிகரிக்கும். அதன் மூலம் நாம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். அடுத்து இன்னொருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உணவை சமைத்து சாப்பிடுவது நல்லதா இல்லை பச்சையாக சாப்பிடுவது நல்லதா? பச்சையாக சாப்பிட்ற உணவுகள்லாம் நிறைய இருக்கு, இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உணவை சமைத்து தான் சாப்பிடணுமா இல்லை பச்சையாக கூட சில உணவுகளை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. உணவை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. அதில் உயிர் சத்து அதிகமாக உள்ளது. அதனை நாம் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்பொழுது COVID-19 ஒரு தாக்கம் இருப்பதனால் பெரும்பாலும் நமக்கு கிருமிகள் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. ஆகையினால் நாம் காய்கறிகள் எந்த பொருட்களை வெளியிலிருந்து வாங்கிட்டு வந்தாலும் அதை நன்றாக கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். பெரும்பாலும் உப்பு கலந்த நீரிலேயோ மஞ்சள் பொடி கலந்த நீரிலேயோ நாம் காய்கறிகளை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு சமைத்த உணவை அதிகமாக நாம் உட்கொள்ள வேண்டும். அது இந்த காலகட்டத்திற்கு ஒரு பரிந்துரையாக கருதப்படுகிறது. எப்பொழுதுமே பச்சை உணவுகள் நல்லவைதான், இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நாம் வெளியிலிருந்து வாங்கி கொண்டு வரக்கூடிய காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை உப்பு கலந்த நீரிலே, ஒரு வெதுவெதுப்பான நீரிலோ அல்லது உப்பு கலந்த தண்ணீரிலே நன்றாக கழுவி விட்டு, பிறகு அதிலே மஞ்சள் பொடி போட்டு அதையும் அவன் கழுவி விட்டு, பிறகு அந்த உணவை சமைத்து உண்டால் நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும் என்று கருதுகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.